Selects Yummy Recipe, subscribe to my YouTube channel and click on the bell icon to get your notifications. நெக்ஸ்ட் வீக் நவராத்திரி தொடங்குது. அதனால இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான உடச்ச கோதுமை ரவை சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஹாஃப் கப்பு உடச்ச கோதுமை, 100 grams இருக்கும். 1 cup வெல்லம், 2 tablespoons பாசிபருப்பு, அடுத்தது முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழமும் தேவையான அளவு, 1/2 teaspoon ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க, 4 tablespoons நெய். குக்கரில் 1 tablespoon நெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் கலரில் வறுத்து இதை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ அதே குக்கர்லேயே கொஞ்சமாக நெய் இருக்குது. இதில் வந்து உடைச்ச கோதுமை ரவையையும் பாசி பருப்பையும் 1-2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை 1-3 minutes வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக நம்ம வறுக்கும் போது அந்த பாசி பருப்பு, அந்த கோதுமையோட வாசனை வரும். அந்த டைமில் நம்ம இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. நான் இதில் வந்து தண்ணி வந்து நான் 2.5 cup சேர்த்துக்கிறேன். 1/2 cup கோதுமை ரவை எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து 2.5 cup நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 whistles வச்சோம்னா இது நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். அடுத்தது வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். வெள்ளம் வந்து நான் 1 cup எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்ல பாகு பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெள்ளம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ 3 whistles வந்துச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், அந்த உடைச்ச கோதுமை ரவையும் பாசி பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுனா தான் நம்மளுக்கு சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். இதில் வந்து வெள்ளைப்பாக சேர்த்துடலாம். இதில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்தா அதில் உள்ள தூசி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்பாகு பண்ணும்போது தண்ணி வந்து வெள்ளம் கரைகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறைய வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு சக்கரை பொங்கலில் சேர்த்ததுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து திக்காக ரொம்ப டைம் ஆகும். இப்போ இதில் வந்து 1/2 teaspoon ஏலக்காய் தூளும் பச்சை கற்பூரமும் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு சக்கரை பொங்கல் வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நான் பச்சை கற்பூரம் சேர்த்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற கற்பூரமானு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கற்பூரம் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்வீட்லலாம் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. இந்த பச்சை கற்பூரம் வந்து நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது. கடுகளவு சேர்த்தா கூட போதும். நம்மளுக்கு சக்கரை பொங்கல் வந்து இந்த பெருமாள் கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கோயில்களில் நம்மளுக்கு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அதில் கூட இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. இப்போ சக்கரை பொங்கல் வந்து ஓரளவுக்கு நல்ல திக்காயிடுச்சு. இதில் வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். சக்கரை பொங்கல் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இதில் 1 tablespoon நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், சக்கரை பொங்கல் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. ஆறுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும். பச்சை கற்பூரம் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்தோன்னா சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதங்கிறனால எல்லா சனிக்கிழமையும் பெருமாள் கோயில்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்த வாரம் நவராத்திரியும் தொடங்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இல்லைனா ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த ஹெல்த்தியான, நல்ல டேஸ்டியான உடைச்ச கோதுமை ரவை சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக அரிசி வச்சு செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ டேஸ்டியான கோதுமை ரவை சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் இந்த சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள்.